ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் சுகன்யா சமிருதி யோஜனா, அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம், பிபிஎஃப், ரெக்கரிங் டெபாசிட், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான 9 விதமான சேவிங்ஸ் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குகிறாங்க. இதில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, அதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்காக எந்த ஒரு இன்டர்நெட் பேங்கிங் வசதியும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்டில் மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தாலே போதும். அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி ஆன்லைனில் இலவசமாக உங்களுடைய சேவிங்ஸ் ஸ்கீமில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை இலவசமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆன்லைனில் இலவசமாக ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற பேஜை எப்படி ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமினுடைய பேலன்ஸ் அல்லது ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரீயாக, அதாவது இலவசமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்பேஜான POSB eseva.ipbbonline.com வெப்பேஜை ஓப்பன் பண்ணணும். இந்த லிங்கை டூல் பாரில் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா 403 ஃபர்பிடன் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பேஜை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் IPPB அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பர்சனல், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் பேமெண்ட்ஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப்டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 4வது ஆப்ஷனான டிஓபி ப்ராடக்ட் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலரில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் ஃபார் POSB சேவா இ பாஸ்புக் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஒரு பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அடிஷ்னலாக ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் POSB சேவா வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் இ பாஸ்புக் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் POSB அக்கௌண்ட்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள 9 விதமான சேவிங் ஸ்கீமுக்கான பேலன்ஸ் அல்லது ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாகின்ல அந்த சேவிங் ஸ்கீமில் எந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து என்டர் கேப்சா, இந்த சேம் கேப்சா லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே வெல்கம் டு போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் POSB சேவா பேஜ் ஓப்பன் ஆகும். POSB இ பாஸ்புக் கிளிக் ஹியர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். POSB இ பாஸ்புக் என்டர் த டீட்டெயில்ஸ் மென்ஷன்டு பிலோ. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் டைப்பில் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேவிங் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குதோ அந்த எல்லா சேவிங் ஸ்கீமுமே கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட், அடுத்து ஆர்டி அக்கௌண்ட் அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 3வதா டைம் டெபாசிட், 4வதா மந்த்லி இன்கம் ஸ்கீம், 5வதா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதற்கடுத்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அடுத்து எஸ்எஸ்ஏ அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதற்கு கீழே என்எஸ்சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், லாஸ்டாக கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ நீங்கள் எந்த சேவிங் ஸ்கீமில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எதனுடைய பேலன்ஸை செக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சேவிங் ஸ்கீமை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவிங் அக்கௌண்ட் அல்லது அந்த ஸ்கீமினுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அந்த சேவிங் ஸ்கீமில் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கேப்சா லெட்டர்ஸை டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேலன்ஸ் என்கொயரி மினி ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸை செக் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பேலன்ஸ் என்கொயரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அடுத்து கோ பேக் பட்டனை கிளிக் பண்ணி மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அந்த அக்கௌண்ட்டுக்கான மினி ஸ்டேட்மெண்ட் அதாவது 10 ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா டவுன்லோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அந்த ஸ்டேட்மெண்ட் PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் இன்றைக்கு டேட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது
அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு இன்டர்நெட் பேங்கிங் வசதியும் இல்லாமலே உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டுமே பயன்படுத்தி ஆன்லைனில் இலவசமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.